அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டீ கடையில் எப்படி பஜ்ஜி முறுமுறுன்னு போடுவாங்களோ அந்த அளவுக்கு ருசியாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கடைக்காரர் சொன்ன ரகசியத்தை வச்சு தான் நாங்கள் இந்த டீ வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஜ்ஜி மாவு நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வர்றதுக்கு என்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் தாங்க எடுத்துருக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற வாழைக்காய் ரெண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ அதோடைய தோலை நம்ம மேல் பகுதி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி கீழ்ப்பகுதி அடிப்பகுதியும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து தோலை வந்து உரித்து எடுத்துக்கிறேன். முதல்ல தோலை வந்து மேலாப்பில் வந்து அப்படியே உரித்து எடுங்க. இந்த மாதிரி கத்தியிலே சீவிக்கலாம். இப்போ எல்லா தோலையும் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணாமல் அப்படியே நீளமாக போட்டோம்னா கடாயில் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கடாய் நம்மக்கிட்ட இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சின்னதாக ரெண்டு பீஸை இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னே இப்போ கத்தி எடுத்துட்டு ஒரு பகுதியை மட்டும் இந்த மாதிரி சீச்சி எடுத்துடுங்க. சீச்சி எடுத்துட்டு இந்த கீழே உள்ள பகுதியும் அதே மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸ்கொயர் ஷேப்பில் மேலேயும் இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்கணும், கீழே இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். இப்போ பஜ்ஜி கட்டையில் வச்சு சீக்க போகிறோம். இதுதான் இல்லை இது டிப்ஸே தான். இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ஸ்லைஸாக வரும். டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் அப்படியே தேய்ச்சிங்கன்னா ஒட்டிக்கிட்டு வரவே வராது. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த கட்டையில் வச்சு தேய்க்கும் போது சூப்பராக ஸ்மூத்தாக வரும். இப்போ ஒரு பக்கம் தேய்ச்சல அதை கத்தியில் அதை அப்படியே இந்த பகுதி கீழே வச்சுட்டு வாழைக்காய் மேலே கையை மேலே வச்சிடணும். இப்படி வச்சுட்டு கீழே கொஞ்சம் கூட மடக்கிறாதீங்க, மேலே அப்படியே நீட்டின மணிக்கே வச்சுக்கோங்க. கையை அப்படியே வச்சு தேய்ச்சிங்கன்னா ஸ்மூத்தாக வரும். உங்களுக்கு கையை மடக்கிடக்கூடாது, இந்த மாதிரி நீட்டிக்கோங்க. ஏன்னா கையை அறுத்துரும், அதுக்காக தான் சொல்கிறது. இந்த டிப்ஸ் தான் மெயினானது. நிறையா பேர் இந்த பஜ்ஜி கட்டையில் சீக்கும் போது நிறைய பேர் கையை எடுத்துருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது மெயினானது. இது இப்படி கையை மேலாப்பில் வச்சுக்கோங்க, அப்படியே வச்சு சீச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தேய்க்க தேய்க்க எவ்வளோ அழகாக நீட்டமாக அழகாக வரும். பஜ்ஜி கட்டிலலாம் இப்படி தாங்க போடுவாங்க. ஒரு அஞ்சாறு பஜ்ஜி தேய்ச்ச உடனே மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி தேய்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஆயில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். இல்லைனா ஒட்டிக்கிட்டு நிறைய பிஞ்சு பிஞ்சு போகும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க சீச்சணும். அவ்வளோதாங்க, பஜ்ஜி எல்லாம் நீட்டமாக சீச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக சீச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக பஜ்ஜிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டு கடலை மாவு வந்து ஒரு அரை கேஜி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துக்கிட்டா தாங்க நல்லா மொறு மொன்று நல்லா கிரிப்ஸியாக வருங்க. ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சேர்க்கறதுனால வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி சாஃப்டாகவும் இருக்கும் உள்ளே சாப்பிடும்போது. அதுக்காக ஆயில் சேர்த்துக்கிறது. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு மிக்ஸ் பண்ணிட்ட உடனே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் கரைச்சி வைப்போம்ல அந்த மாதிரி பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது பஜ்ஜி மாவு இதான கரெக்டான பக்குவங்க. இப்போ இட்லிக்கு ஊற்றுனா எவ்வளோ கட்டியாக கொஞ்சம் கட்டியாக ஊற்றுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். இட்லிக்கு ஊற்றுற மாவு மாதிரி இருக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பஜ்ஜியை வந்து எப்படி டிப் பண்ணி போடுறன்றது தான் மெயினே. இதில் இந்த மாவை வந்து இதுக்குள்ளே நல்லா முக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி உள்ளே முக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சட்டி ஓரத்தில் இந்த ரெண்டு அடி அடிக்கணுங்க. இப்படி அடித்தேன்னா லெவலாக வந்து ஒரே சேமாக இருக்கும் அந்த மாவு வந்து. இதாங்க டீ கடையிலலாம் இந்த மாதிரி தாங்க நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டிட்டு தான் போடுறாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறந்துடாதீங்க. இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இதே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மொறு மொன்று பஜ்ஜி டீ கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டீ கடை பக்கம் போனாலே பஜ்ஜி வாசனை சும்மா சூப்பராக இருக்குங்க. அந்த வாசனைக்காகவே நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஸோ நீங்கள் இனிமேல் வெந்து டீ கடையில் போய் வாங்கி சாப்பிடணும் அவசியமே கிடையாது. நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
இதில் முழு முழுன்னு டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக டிப்ஸு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து இதுக்கு பஜ்ஜிக்குடைய சைடிஷு சட்னி வந்து எப்படி செய்யணுன்றத நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ அழகாக புசு புசுன்னு நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா அமுக்குனா கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஜ்ஜிக்கான சைடிஷு சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது தாங்க பஜ்ஜிக்கான சைடிஷு சட்னி. 4 பீஸு தேங்காவை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப்பளவுக்கு உரைச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் கொஞ்சம் நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் தேங்காய் நல்லா அரைப்படும். ரெண்டு பல் பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க தோல் உரிக்காமல். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்க்கும் போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக ருசியாக தெரியும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நர நரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நர நரன்னு இருந்தால் தான் ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நர நரன்னு இருக்கணுங்க. இப்போ சட்னியை நம்ம தாளிச்சிட போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம்லேயே வைங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை அப்படியே ஊற்றிடலாம் இதில் சட்னியில். அவ்வளோதாங்க பஜ்ஜிக்கான சைடிஷு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பஜ்ஜி எடுத்து அந்த சட்னியில் முக்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.